بسم الله الرحمن الرحيم. قال رسول الله صلى الله عليه وسلم يخرج في آخر الزمان رجال يختلون الدنيا بالدين يلبسون للناس جلود اللان من اللين ألسنتهم أحلى من السكر وقلوبهم قلوب الذئاب. يقول الله عز وجل أبي يغترون أم علي اغترون فبي حلفت لأبعثن على أولئك منهم فتنة تدع الحليم منهم حيران. رواه الترمذي. கடைசி காலத்தில் சிலர் தோன்றுவார்கள். அவர்கள் மார்க்கம் என்னும் போர்வையில் உலக செல்வங்களை வேட்டையாடுவார்கள். தம்மை உலக ஆசையிட்டவர்கள் என்று மக்கள் என்ன வேண்டும் என்பதற்காக ஆடுகளின் மிருதுவான தோலினால் ஆன ஆடையையும் அணிவார்கள். வெளித்தோட்டத்திலே மிகவும் சாதாரணமாக இருப்பார்கள். அவர்களின் நாவுகள் சர்க்கரையை விட இனிமையானதாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய உள்ளமோ ஓநாய்களின் உள்ளத்தை போன்றிருக்கும். நான் இவர்களுக்கு சந்தர்ப்பம் அளித்திருப்பதால் இவர்கள் ஏமாந்து விட்டார்களா, அல்லது என்னை பற்றி பயமின்றி என்னுடன் மோத இவர்கள் துணிந்து விட்டார்களா? என் மீது சத்தியமாக, நான் இவர்களிலிருந்தே இவர்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவேன். அது இவர்களிலுள்ள அறிவாளிகளையே திகைக்கச் செய்துவிடும் என்று அல்லாஹ் கூறுகிறான் என நபி கூறியிருக்கிறார்கள். இஹ்லாஸ் இல்லாமல் ஆகும்போது நல்ல நல்ல ஸ்தாபனங்கள் எல்லாம் குழப்பத்தில் சிக்கி சீர்குலைந்துவிடும். இஹ்லாஸில் மாற்றம் ஏற்படும் போது பலவிதமான இன்னல்களும் துன்பங்களும் ஏற்படும். எனவே தொடக்கத்திலும் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், நடந்து கொண்டிருக்கும் போதும் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், நிறைவாகவும் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு விஷயத்தை இஹ்லாசுடன் ஆரம்பிக்கப்பட்டு இடைப்பட்ட காலங்களில் இஹ்லாசுக்கு மாற்றமாக பெயர், புகழ், பணம், காசு, பதவி என்ற நிலை எந்த ஸ்தாபனங்களிலோ அல்லது எந்த கூட்டங்களில் ஏற்பட்டாலும் நிலைமை இதுதான் என்று பெருமானார் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். எந்த நாள் வருவதில் எவ்வித சந்தேகமும் இல்லையோ அந்த கியாமத் நாளில் அல்லாஹ் எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்ததும் அல்லாஹ்வுக்காக செய்த அமலில் பிறரையும் எவர் கூட்டாக்கினாரோ அவர் அதனுடைய நன்மையை அவரிடமே பெற்றுக்கொள்ளட்டும் சொல்லுவான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக செய்த அமலில் பிறரையும் எவர் கூட்டாக்கினாரோ அவர் அதனுடைய நன்மையை அவரிடமே பெற்றுக்கொள்ளட்டும். ஏனெனில் இணையாளர்களை இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் மிக தேவையற்றவன். இணையாளர்களை இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் மிக தேவையற்றவன் என்று கியாமத்து நாளிலே ஓர் அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்வார். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக அமல் செய்தீர்களோ அவர்களுக்கு நான் கூலி கொடுப்பேன், என்னிடம் பெற்றுக்கொள்ளலாம். எனக்காக என்று செய்துவிட்டு பிறரையும் அதில் நீங்கள் இணைத்திருந்தால் நான் உங்களுக்கு கூலி கொடுக்க மாட்டேன். நீங்கள் யாரை எனக்கு இணையாக ஆக்கினீர்களோ அவர்களிடத்தில் அதனுடைய கூலியை பெற்றுக்கொள்ளவும் என்று
அறிவிக்க செய்வான். இணையாளர்களை இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் மிக தேவையற்றவன் என்றால் என்ன? கைநல்லாக அகனஸ்வரகா அனிஷிர், மற்றவர்கள் தம்முடன் பிறர் கூட்டாக இருப்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவ்வாறு அல்லாஹுடன் எவரும் கூட்டாக இருப்பதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஏனென்றால் நாமெல்லாம் நம்முடைய காரியங்களை தனியாக செய்துவிட முடியாது. எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் நமக்கு கீழ் இருப்பவர்கள் கூட்டாக இணையாக இருந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் நம்முடைய காரியங்கள் வெற்றி பெறும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை போன்று நினைத்து விடாதீர்கள், எனக்கு கூட்டாக இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் உங்களுக்கு கூட்டாக மற்றவர்கள் இருந்தால்தான் உங்களுடைய காரியங்கள் நடைபெறும், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், நான் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹுக்காக உண்டானாமல் அல்லாஹுக்காக மட்டும் செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் அல்லாத எவைகளையும் நோக்கமாக கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தூய்மையான எண்ணத்துடன் செயல்பட ஆரம்பித்து, தூய்மையான எண்ணத்துடன் செயல்பட்டு, தூய்மையான எண்ணத்துடனேயே நம்முடைய செயல்பாடுகளை நிறைவு செய்து தருவானாக. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت